இது வந்து பேய் லிப்ஸ்டிக் கலர். பேயா? Black. ஆ ஒரு வீடியோல பாத்துるப்பீங்க நினைக்கிறேன் அந்த பேய் லிப்ஸ்டிக் மாதிரி. ஆ கலர் பாத்தீங்களா? ஆனா பயங்கரமா இருக்கு. அசிமால கிச்சன் டூர் போடணும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டூர் போடணும், எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஒன்னு ஒன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணேன். ஸோ அதனால அது நம்ம ஒரு டூர் வீடியோ போட்டுடலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ் இந்த டேபிளில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது. ரொம்ப சூப்பராலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கல, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிஸ்கெட் பாக்ஸஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைசரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளென்சர், செட்டாஃபிலோட கிளென்சர் வச்சுருக்கிறேன். இது ஊர்லேருந்து வரும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கினது சுவிஸ் இமேஜ் ஓட மிசலார் வாட்டரு. இதுதான் ரெண்டுமே இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் ஹிமாலயாவோடது. இது இன்னொரு மாய்ஸ்சரைசர், இது ஆலோவேரா ஜெல்லு. இது வந்து நரிஷிங், ஆலோவேராவோட நரிஷிங் க்ரீமு. இது வந்து லாக்மி பீச் மில்க் மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் தான் நிறைய இருக்கும். ஜான்சன் அண்ட் ஜான்சனோட இன்னொரு ஒரு மாய்ஸ்சரைசர் திருப்பி அதே இடத்துல வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுக்கிறது கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இயர்பட்ஸ் இருக்குது, ஏன்னா அங்கே தான் இடம் இருந்தது, அதனால அங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓலையோட இன்னொரு ஒரு மாய்ஸ்சரைசர், ஏன்னா இந்த ஊரில் மாய்ஸ்சரைசர் இல்லாமல் இருக்க முடியாது, அவ்வளோ சூடு, அவ்வளோ உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மூணு சீரம் வச்சிருக்கிறேன். இது ரெண்டும் சேம் தான், ஓலேவோட டோன் பர்ஃபெக்டிங் ஹைட்ரேட்டிங் எசன்ஸ், இது ரெண்டுமே அதே தான். அதுக்கப்புறம் இது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிராண்டு, நாட் வெரி பாப்புலர், டாக்டர் ரஷீரோட விட்டமின் சி சீரமு. முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, அடுத்தது இங்க ஒரு ஆர்கனைசர் இருக்கு. இந்த ஆர்கனைசர்ல இதுலயும் ஒரு மாய்ஸ்சரைசர் பான்ஸ். இது இது இந்த மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் இது நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இது உண்மையிலேயே பயங்கரமா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. கோல்ட் க்ரீம், கோல்ட் க்ரீம் ரொம்ப விண்டர் சீசன்ல எடுத்தீங்கன்னா அப்ப நல்லா இருக்கும். இது ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஐ மாஸ்க். நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க, இது பாருங்க. இதை அதிகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இந்த கண்ணு கீழே வைக்கிற மாதிரி சில இது இருக்கும், வயவாயன்னு இருக்கும். அது நம்ம வச்சுன்னா கண்ணு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இது இது அண்டரை, இந்த அண்டரை டார்க் சர்க்கிள்ஸ்க்கு அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓலையோட அண்டரை அல்டிமேட் க்ரீம். இது எங்கள் வீட்டுக்காரர் வாங்கினாரு, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே வாங்குவார், ஆனால் யூஸே பண்ண மாட்டார். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஓலையோட ஃபேர்னஸ் க்ரீம். இது வந்து என்ன சொல்றது, ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணிருந்த டைம்ல வாங்கினது, அதுக்கப்புறம் இது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், யூஸ் பண்றது இல்லை. இதுவும் வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் தான், பான்ஸ் பிரைட் பியூட்டி ஃபேர்னஸ் க்ரீம். அதுக்கப்புறம் ஃபேர்னஸ் க்ரீம்னால வெள்ளையாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாரும் அதுல இருந்து வெளியில வந்தோம் பாத்தீங்களா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த யூசேஜ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீம் போட்டா வெள்ளையாயிடும் அப்படின்ற ஒரு இது இருந்தது இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது என்ன கலரோ அதுதான் நம்ம இருக்கும். அப்போ இருந்த அப்போ வாங்கின விஷயங்கள், அப்பனா அப்போ வாங்கினது இல்லை, இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்கினது, நான் தூக்கி போடல, அப்படியே வச்சிருக்கிறேன் டப்பா நல்லா இருக்குதுன்னு. சரி ஓகே, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது காமிக்கலான்னு. ஸோ இது வந்து நியூட்ரிஜெனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல்லு. உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம் இது. ரொம்ப ட்ரையாக உள்ள ஸ்கின், நைட் டைம்லலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இது ஓலையோட டோட்டல் எஃபெக்ட்ஸ், இந்த 7-in-1 day cream. இது நார்மல் க்ரீம், அவ்வளோ நார்மல் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். நான் அடிக்கிடுவோம். அந்த வாட்டர் ஜெல் வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு நல்லதான், இந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஆயிலி ஸ்கின்னுக்கா? நல்ல 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 விஷயம் அது. இது வந்து டோனர், நல்ல ஜில்லுன்னு இருக்கும். கிளென்சிங் போட்டுட்டு இந்த டோனர் போட்டிங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்கும். ஏஜிங் ஸ்பாட்ஸு அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு. இது வந்து டெர்மோ, இங்கே வாங்கிருந்த டெர்மோ விவாவோட ஃபேஷியல் கிளென்சிங் டோனர். இதுக்கு முன்னாடி நியூட்ரிஜெனா ஒன்று வச்சுருந்தேன், பட் அது தீர்ந்து போன அப்புறமா இங்கே வந்து இதுதான் கிடச்சிது. ரேட்டும் நல்ல எக்கனாமிக்கலான ஒரு விஷயம். இது லாவெண்டர் பிராய்டு, லாவெண்டரோட ஃப்ராக்ரன்ஸ். இப்போது மூணாவது ரேக் இருக்கும். மூணாவது ரேக்கில் ரொம்பவே முக்கியமான ரேக்கு,
என்னன்னா அதுல இருக்கிற மெயினான ஐட்டம் சன்ஸ்கிரீன். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வெயில் பாத்தீங்கன்னா 50 டிகிரிக்கு மேல தாண்டி போகும் ரெசிடென்சியல் ஏரியாலேயே. ஸோ அதனால சன்ஸ்கிரீன் இல்லாம நம்ம வெளியில போறது வரவே கூடாது. இது கூட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாங்களே இருக்கிறோம். ஏன்னா சன்ஸ்கிரீன் என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இப்ப ரீசென்ட் டேஸ்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் வரல, இப்ப வருது. அதுக்கான காரணமும் நான் சொல்றேன். என்னன்னா அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஸ்கின் கேர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லைக் ரொம்ப இந்த மாதிரி இவ்வளவு மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் போட்டு அவருக்கு பழக்கம் கிடையாது. லைக் வெயில் வந்து ரொம்பவுமே அவர் அஃபெக்ட் பண்ணதும் கிடையாது. லைக் இத்தனை டேஸா லைக் மோர் தென் 10 இயர்ஸ் அவர் இந்த ஊர்ல இருக்காரு. ஆனா என்னன்னா டில் ஹீஸ் 35 கிராஸ் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ஏஜிங் ஆகுது. ஃபேஸ்ல மாய்ஸ்சர் வந்து லூஸ் ஆகி சுருக்கம் விழுது. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் நடக்கும்போது எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது. எல்லா நேரமும் வந்து ஓகே நம்ம வெளியில போயிட்டு வந்தா ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணனா வந்து நம்ம ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெயாவது முகத்துக்கு தரணும், ஒரு மாய்ஸ்சரைசர் முகத்துக்கு போடணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இல்லாததுனால அது வந்து ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து அது ஒரு மாய்ஸ்சர் லூஸ் பண்ணி பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வந்துச்சு. பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வந்த அப்புறம் நாங்க அங்கே போய் கிளினிக்ல பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க உடனே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது 2 மாசம் 3 மாசம் வந்து ஆயின்மெண்ட்ஸ் என்னமோ ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜெக்ஷன்ஸ் என்னென்னமோ போட்டாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நேச்சுரலா விட்டுருவோம், ஏன்னா அவரோட கலர் பேசிக்கா நம்ம ஜீன்ல நம்மளோட கலர் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலா வந்த ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி நடந்திருக்கே தவிர இது பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அதனால நம்ம திருப்பி திருப்பி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இனிமே நம்ம ஒழுங்கா ஸ்கின்ன பாத்துப்போம். வெளியில போயிட்டு வந்தா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடுவோம். வெயில்ல வெளியில போகாம இருப்போம், போனா சன்ஸ்கிரீன் போட்டுவோம். நீங்க சொல்லக்கூடாதான்னு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் ஏய் எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்றவர் அவரு. அதனால நம்ம என்ன சொன்னாலும் அது வலிக்காது. அதனால ஒன்ஸ் அவங்களாவே அதை ரியலைஸ் பண்ணணும். அப்படி கேக்குதா உங்களுதான் சொல்றேன். கேமரா பிடிச்சிட்டு பொறிச்சிட்டு இருக்காரு. ஓகே ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீனு. இது எல்லா பிராண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நாங்க வாங்குறதுங்க எந்த ஒரு ப்ரமோஷன் கிடையாது. எல்லாம் இன்டர்நேஷனல் பிராண்டு. வெயில்ல வந்து இந்த கிரீம் போட்டு வெயில்ல போயிட்டு வந்து செவந்து போயிடுது பாத்தீங்கன்னா. இவருக்கு செவந்துரும் சம்டைம்ஸ். சோ அந்த செவப்பு ஆகாம இருக்கிறதுக்கான இது போட்டு அப்படி ஜில்லுன்னு இருக்கும். இன்னொரு ஒரு சன்ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் பேபி லோஷன், பாப்பாக்கு யூஸ் பண்ற பேபி லோஷனு. நீங்க கேட்கலாம் ஏ இதெல்லாம் போட்டுதான் நல்லா இருக்கணுமா, நம்ம ஊர்லாம் இதெல்லாம் போடாம நல்லா இருக்கணும். அஃப்கோர்ஸ் கரெக்ட், நம்ம ஊர்ல நாங்க இருந்திருந்தோம்னா இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு அவசியப்பட்டிருக்காது. என்ன ரீசன்னா நம்ம உடம்பு நம்ம ஊருக்கானதா இருந்த உடம்பு, நம்ம வளர்ந்தது எல்லாமே நம்ம அந்த கிளைமேட்ல இருந்து பழகி வந்திருக்கணும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வெயில் அடிச்சா வேர்க்காது, நம்ம ஊர்ல வேர்க்கும். சோ இங்க இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வெயில் கண்ணு எரிச்சல் வரும், கண்ணு செவக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம போட்டு நம்மள பாதுகாத்துக்கணும். இந்த நம்ம ஊர்ல எப்படி நம்ம சூப்பர் மார்க்கெட்ல சோப்புகள் பவுடர் எல்லாம் நல்லா கிடைக்குதோ, இங்க வந்து பவுடர் அவ்வளவா கிடைக்கவே கிடைக்காது. லோஷன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், மாய்ஸ்சரைசர் நிறைய கிடைக்கும். ஏன்னா இங்க ட்ரை கிளைமேட், நம்ம ஊர்ல ஹியூமிட் கிளைமேட். சோ அதுதான் வித்தியாசம். சோ மத்தபடி என்னடா அக்கா இவ்வளவு மேக்கப் வச்சிருந்தாங்களா, இது மேக்கப் கிடையாது ஸ்கின் கேர். அதான் நிறைய கேர்ள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அடுத்தது நாங்க யூஸ் பண்ணாத ஒரு ஐட்டம் பட் சும்மா வச்சிருக்கோம். எதுக்குன்னா நான் இந்த வயசானவர்கிட்ட போடும்போது இந்த பவுடர் வச்சு தலையில இது பண்ணிக்கிறதுக்கு பேபி பவுடர் தான் ஊர்ல இருந்தா வாங்கிட்டு வந்தேன். பட் இங்க யூஸ் பண்ண முடியல, ஏன்னா இது போட்டீங்கன்னா வெள்ள வெள்ளையா பேட்ச் பேட்சா வந்துடும். பவுடர் வந்து இங்க செட்டே ஆகாது. ஸோ இது வந்து சும்மா வச்சிருக்கலாம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பர்ஃபியூம் செக்ஷனுக்கு வந்துருக்கோம். ஸோ பர்ஃபியூம்ல ஸ்பென்லாம் நல்ல வீடியோல காட்ட முடியாது. ஸோ இது வந்து இந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பைஸா இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபியூமு. பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து யார்ட்லி இதோட நேவி, இதுவும் வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூமு. நான் பர்ஃப்யூம் வாங்கினாலும் அந்த பாட்டில் வந்து தூக்கி போட எனக்கு மனசே வராதுனால பாட்டில் வச்சுப்பேன். இது எங்கள் வீட்டுக்காரு ஒரு பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தாரு. இது கொஞ்சம் நார்மலான ஒரு இது ஸ்மெல் வரும். இது இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூசணிக்காய் ஸ்மெல்லு வருங்க. இது என்னமோ தெரியல, இது வந்து ஹனி சக்கல்னு போட்டிருக்குது. இது வந்து இங்கே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை, அங்கே வந்து வாங்கினேன். இதுவும் இன்னொன்று வாங்கினேன், அது உடஞ்சி போச்சு அந்த பாட்டில். ஸோ அதனால அது உடஞ்சி போல கீழே வந்துருச்சு, கீழே வந்துருச்சு உடஞ்சிருச்சு. அது வேற ஒரு பாட்டில் நல்லா இருந்துச்சேன். இது வந்து ரீசெண்டாக வாங்கினது. இது பாருங்களேன் அதெல்லாம் இப்படி அடிச்சாலே, இது பாருங்க எப்படி அடிக்குதுன்னு சுத்தி அடிக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை. இது வந்து ரோக் ரோக் ஃப்ளேவரு. ஓகே இது முடிஞ்சதுங்களா, இது அப்படியே ஓரம் ஒதுக்கிட்டு இங்க வருவோம். சோ இது பாத்தீங்கன்னா
என்னோட இந்த அடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோட இது மேபிலைன் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டர். அதுக்கப்புறம் இது வந்து கன்சீலர் காம்பேக்டு. அப்புறம் இங்கே இருக்கிற இடம் இல்லைனால இங்கே ஒரு இன்னொரு மாய்ஸ்சரைசர் நிவியாவோடது. இது எங்கள் வீட்டுக்காரோட ஹேர் செட்டிங் ஜெல்லு, கேட்ஸ்பி ஹேர் செட்டிங் ஜெல்லு. இது வந்து பசங்களுக்காக ஜான்சன் ஜான்சனோட பேபி ஜெல்லி, பட் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸாக நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்டுட்டு திறந்தோடனே வாசனை இருக்கும். இது போட்டால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ரீஸி எஃபெக்ட் இருக்கும் அதில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு டப்பா வச்சுக்கிறேன். இதெல்லாம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணேன். இது வந்து மேக்கப் ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ், ஃபவுண்டேஷன் ப்ரஷ், பவுடர் ப்ரஷ். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. இது நான் சரவணால் தான் வாங்கினேன், 200 ரூபீஸோ 250 ரூபீஸோ. இது பெருசாக நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இது அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து ஐஷேடோ ப்ரஷ்ஷு. இது வந்து இந்த உள்ள கண்ணுக்குள்ள பெருசாக வேற ஒன்று இருக்கு வீட்டில் பெயிண்ட் ப்ரஷ். இது ஐப்ரோ குட்டி சீப்பு, இதுக்கு மேலே குட்டி அறுக்க முடியுமா, குட்டி ஐப்ரோ சீப்பு. அதுக்கப்புறம் இது வந்து பிம்பிள் பாப்பர், பிம்பிள் பாப்பர், பிம்பிள் பாப்பர் பாப் பண்ணிட்டு. இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர், சின்னது குட்டி. அதை பண்ண முடியல தான் தெரியும் வழி, சின்ன ப்ரஷ்ங்க. இது மேக்கப் செட்டில் வந்து பண்ணும்போது தான் தெரியும் வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஐ மேக்கப் கலெக்ஷன்ஸ், ஐ மேக்கப் காஜல்ஸா. எஸ், இது வந்து மஸ்காரா, மேபிலைன் கொலோசல் மஸ்காரா. அதுக்கப்புறம் இது ஒரு கோல், இது லிப்ஸ்டிக் டைப்பு காஜல், காஜல். அப்புறம் இது இந்த ஊரில் வாங்கினா ஒரு பென் டைப்பு, இதுங்க ஐலைனர், இது ஐலைனர் தெரியாமல் வாங்கிட்டேன், இன்னும் வாங்க மாட்டேன். இது நம்ம ஊரோட எல்ஐடின் ஐஷா ஐலைனரு. இது நார்மல் ஒரு ஐப்ரோ பென்சில், ஐப்ரோ நார்மல் பென்சிலு. இது மேபிலைனோட இது ஐலைனர் பென்சிலு. இது ஊரில் இருந்தால் எனக்கு இது மேபிலைனோட இந்த காஜல் பென்சிலு பிராண்டு தான். இது மேபிலைனில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, மேபிலைன் ப்ரொமோஷன் கிடையாது, மேபிலைனில் ஆஃபர் போட்டிருந்தாலும் இது வாங்கணும். இது வந்து அதுக்கு முன்னாடி வாங்கினது இது ட்ரை ஆயிடுச்சு, பட் இது நான் வந்து ஐப்ரோ ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தூக்கி போட மனசு இல்லாமல். அது உள்ள ஒன்றும் கிடையாது, சும்மா வச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து ஷார்ப்னர், ஐப்ரோ இது ஷார்ப் பண்ண தேவகிட்ட இருந்து, தேவகிட்ட இருந்து பிடிங்கி வச்சிக்கின்னு ஐப்ரோ ஷார்ப். இல்லை இல்லை, திருப்பி அரேஞ்ச் பண்ணிடுவோம். கம்மல் ஷெல்ஃபு வருங்க, மண்ணு மாதிரி கச கச கசன்னு இருக்குது. ஒடியானோ காசி மாலை, தனியாக ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ் போடுங்க. ஆ ஓகே, இது என்னென்ன கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன், வேர் பண்ணி வேர் பண்ணி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கலெக் பாக்ஸ், என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ். இது லாக்மியோட ஒரு ஸ்ட்ராபெரி ரெட்டுங்க, அதாவது ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டு செம்ம கலர். இது எல்லாமே நான் வச்சு வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ வச்சுனா கண்டாவியாக இருக்கும். இது வந்து பேய் லிப்ஸ்டிக் கலர், பேயா பிளாக். ஆ, ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பேய் லிப்ஸ்டிக் மாதிரி கலர் பார்த்தீங்களா, ஆனால் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ஒரு பிளாக் பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாது, ஒரு இது நல்லா இருக்கும். இது நான் உங்களுக்கு சொல்லுவேன், டெவிலுக்கு போட்டால் பயங்கரமாக தானே இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வாங்கினது. இது ஒரு நல்ல ஒரு பீச் கலரா, என்ன கலர், என்ன கலர். ஜஸ்ட் இப்போ கையில் மட்டும் காமிக்கிறேன், இன்னொரு வீடியோவில் நான் இது இதோட பேக்கேஜிங் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சந்திரமுகியா மூஞ்சி பாருங்க, கலமியோட பிங்க், ஒரு தேஜஸ் தெரியுது பாருங்க, பயங்கர பயங்கர பிரைட் பிங்க். இது ஒரு நியூட் ஷேட். இது நார்மலா வச்சுன்னா பேய் மாதிரியே இருக்கும், பேய் மேக்கப் போறதுக்கு போடலாம், ஆனா இப்படி போட முடியாது. இது அழகா ஒரு பேயா இருக்கவங்களுக்கு எப்படி பேய் மேக்கப் போடணும். சரி 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 சரி, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா நான் வந்து லிப் கார்டு, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு லிப் கார்டு. இது என் பொண்ணுக்கு நான் மோஸ்ட்லி இது வந்து போடலாம். இது வந்து ஒரு வாஸ்லின் டைப் தான், அதனால கொஞ்சம் காஞ்சி ட்ரையா இருக்கு, லிப் பாம் மாதிரி. ஸோ இது ஒரு ஷேடோட இருக்கிற ஒரு லிப் பாம். இது இதுவும் அதே பிராண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்பிள் கலர். இது யார் இது திறந்தது, நீதான் எடுத்தியா? இப்படியே திறந்து வச்சுருவாங்க, அப்படியே மூடிடுவாங்க, நசுங்கிடும்.
இது ஒரு நல்ல நாகப்பழ கலர். இதை காமிக்கிறேன் பாருங்க, நல்ல ஒரு ஷைனியா இருக்கும். க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைப்போம். இருங்க, இன்னும் முடியல, நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். இது வந்து என் பொண்ணோட பாக்ஸ், என்னோட வீரம், அப்புறம் இது இப்போ இந்த பிஸ்கெட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த பிஸ்கெட் பாக்ஸ் தான் லாஸ்ட். சோ இதுல என்னென்ன இருக்குன்றது பாருங்க. சோ இது டைமண்டா? இது வந்து என் அக்காவோட ரிசப்ஷனுக்கு நான் வாங்கினது அப்போ. சோ இதுக்கப்புறம் இதே தாங்க இவ்வளவு இவ கல்யாணத்துக்கும் யூஸ் பண்ணா. என் கல்யாணத்துக்கு வேற வச்சிருந்தேன். இருக்கா? ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. இது வந்து எங்க வீட்டுக்கார இப்ப ரீசெண்டா வாங்கி கொடுத்தது. ஆமா, தங்கம் இமிடேஷன். இது தங்கம் கிடையாது, இமிடேஷன் ஆர்டர் தான். இது ரொம்ப பிடிச்சிருந்து, சோக்கர் மாதிரி சோக்கர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி காமிச்சல அதுக்கு வந்து இயர்ரிங் வரும் செட். இதுதான். ஆமா, இப்படி இருக்கும். க்ளோஸ் நெக் தான் இதுவும். இதோட கம்மல் பாத்தீங்கன்னா இது சாரி நெக் பேண்ட் மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கும். க்ளோஸ் நெக் கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக்ல இந்த கிறிஸ்டல் நினைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம டிராவை பார்த்துட்டு பினிஷ் பண்ணிப்போம். இவ்வளவு நேரம் வீடியோல என்னடா கழுத்துல தாலி அக்கா போடலையான்னு நினைச்சிக்காதீங்க, அது உள்ளதான் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு எடுத்தோம், இன்னொரு தேதகப்பா சேனலுக்கு. ஸோ அப்ப வந்து ஒரு சிஸ்டர் கதாபாத்திரம், அதுக்கு தாலி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கழட்டி வச்சிட முடியுமா, அதனால உள்ள சொல்லி வச்சிருந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்பதான் என் வீடு கசனாலே என்ன தாலி காணணும், உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சேன். ஸோ இந்த டிராவில் என்ன இருக்குன்றத காமிக்கலாம் வாங்க. ஸோ இந்த டிராவில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்ஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்னது இது ஒன்று, இது ஒன்று ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சீப்பு, இது எங்கள் வீட்டுக்காரோடது, இது என் பொண்ணோடது, இது இதெல்லாம், இது ரெண்டும் என்னோடது. இது என் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது யூஸ் பண்ணது. பொண்ணுது கிடையாது, தேவ குழந்தையா இருந்தா அப்போ வாங்கினது. இது ஐஷுக்கு தான் வாங்கணும். இல்லை இல்லை, ஆக்சுவலாக தேவுக்கு நினைக்கிறேன். இது வந்து என் பொண்ணு டெய்லி போட்டுட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு, போடுற ரப்பர் பேண்டு. இது என்னோட பெரிய முருக்கான ரப்பர் பேண்டு. இது வந்து கிளட்ச் கிளிப்பு, இது வந்து ஸ்லைடு, ரெண்டுமே அம்மா பொண்ணு ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து சிக் எடுக்கிற சீப்பு. இது வந்து என்னுடைய வயசான அம்மா கரெக்டாக பொட்டு பேக்கெட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. இதில் நான் ஒன்றே ஒன்று மட்டும், ரெண்டு புதிய விஷயங்கள் மட்டும் காட்டுறேன். இது ஒரு பிளாஸ்டிக் பூ இல்லாத நேரத்தில் வீடியோக்காக வச்சுக்கிறதுக்காக வாங்குறது. அதுக்கப்புறம் இது ஒரு புதுமையான ஐட்டம். இது இந்த ஊரில் பார்த்தேன் நான், 40 ருபீஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா இப்படி கிளிப்பு, நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு. எந்த அளவுக்கு எப்படி முடி கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த மீனா தில்லாண்ணா தில்லாண்ணா முடிஞ்சிருச்சா முடியல போட்டு? இவ்வளோ நாள் நல்லா இருந்தது, இந்த வீடியோவில் தான் உடையணுமா? சரி, நம்ம இது அதாவது பல் குத்தும் குச்சியும் பல் குத்த உதவும், அதனால தெரியும், நல்லா தெரியுங்க. நான் அதனால சிறு குச்சியும் பல் குத்த உதவும். இதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிப்போம், கவலைப்படாதீங்க. சரி, இது இப்படி தாங்க வரும். அவங்க எது கவலை பண்ணா? நான் உங்களை தான் சொன்னேன். உள்ள மாத்திரைகள் விஷயங்கள் தான் நிறைய இருக்கு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு. சோ அதெல்லாம் இருக்குது, இதை மூடிடுவோம். அடுத்து இந்த டிராவல பாத்தீங்கன்னா இது ஒரு பொட்டு செட்டு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இதுல வந்து ஹேண்டியா சில கிளிப்ஸ்லாம் இருக்குது, என் பொண்ணோடது, இந்த மெர்மைடுது, இது அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட்ஸு, ஃபேன்சியாக அதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கோ ரப்பர் பேண்டு கவரில் போட்டு வச்சுருக்கிறோம், மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. இது வந்து கொஞ்சம் கேட்ஜெட்ஸ், ஹேர் கேட்ஜெட்ஸ், அயனிங்கோட பேனசோனிக் அயனிங் இது ராடு, ஹேர் ட்ரையரு, இது ஹேர் கர்லிங் ரோலரா இது, அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஹேர் அயனிங். இவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இத்துடன் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோட முடிச்சுக்கிறோம். இது கீழே இருக்கிற ரெண்டு டிராவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுருக்கிறோம் அவ்வளோதான். வேற ஒன்றும் புது ஐட்டம் இல்லை. வீட்டுக்காரோட ட்ரிம்மிங்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது, வாட்சு, அவரோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியாக இன்னொரு நாள் வந்து வீடியோ போட்டுவிட்டோம். நமக்கு வந்து இந்த ரீல் ரொம்ப லென்த் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு டூர் வீடியோவில் சந்திப்போம். பாய்.